எல்லா புகழும் இறைவனுக்கே. வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி. இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி விரால் மீன் வறுவலுங்க. இது ஒரு சூப்பரான டேஸ்டியான ரெசிபிங்க. வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளுக்கு தேவையான பொருட்களை பற்றி பார்த்துடலாம். விரால் மீன் அரை கிலோ எடுத்து சுத்தம் பண்ணி இதே மாதிரி ஸ்லைஸாக எடுத்து வச்சுக்கோங்க. ஜீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், சோம்புத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், சோளம் மாவு ஒரு டேபிள் ஸ்பூன், லெமன் அரை மூடி எடுத்துருக்கேங்க. அதை பிழிஞ்சி ஜூஸாக எடுத்து வச்சுக்கோங்க. ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன், சால்ட் தேவைக்கேற்ப. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா பொருட்களையும் சேர்த்துடலாங்க. இதே மாதிரி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அதில் அந்த ஒவ்வொரு ஸ்லைஸையும் மீனை எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக அதில் மேற்பக்கம் கீழ்ப்பக்கம் எல்லாம் நல்லா தடவி விட்டுருங்க. பாருங்கள் இதே மாதிரி ஃபுல்லாக தடவி இருக்கணுங்க. இதே மாதிரி அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம விறகடுப்பில் தான் பண்ண போகிறோம். இப்போ அதில் ஒரு தோசைக்கல்லை வச்சு சூடு வந்ததும் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் நல்லா சூடு வந்துருச்சு. நம்ம இப்போது எடுத்து வச்சுருந்த மீன் அதில் சேர்த்துடலாம். பாருங்கள் கொஞ்சம் நல்லாவே சூடு வந்திருக்கு. இது இரும்பு தோசைக்கல்லுங்க. கொஞ்சம் அடிபிடிக்கும், ஆனால் அடிபிடிக்காத அளவுக்கு நம்ம மசாலா சேர்த்துருக்கோம். கார்ன்ஃப்ளோரும் ஆயிலும் கலந்து சேர்த்ததுனால நம்மளுக்கு சுத்தமாக அடிபிடிக்காது, நல்லா ஃப்ரையாகியும் வரும். பாருங்கள் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது அடுத்த பக்கம் திருப்பி போட்டுடலாம். சூப்பராக ஃப்ரை ஆகிருக்கு பாருங்கள். இந்த மீன் வந்து சீசனில் தாங்க கிடைக்கும். வருஷத்துக்கு ஒரு தடவை கிடைச்சா நீங்கள் இதை சமைச்சு பாருங்கள். இன்னும் குழம்பு சூப்பராக இருக்குங்க. அதை இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு. இதோட டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருக்குங்க. சும்மா அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள் சூப்பராக ஃப்ரை ஆகி வருது. இந்த டைமில் நம்ம கருவேப்பிலையே கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதுவும் அது கூட சேர்ந்து ஃப்ரை ஆகி வரும்போது நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கிடைக்குங்க. பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. மசாலாவே தோசைக்கல்ல ஒட்டாத அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி வரணுங்க. அப்போ தான் நீங்கள் மசாலாவோட சேர்ந்து சாப்பிடும்போது அந்த மீன் சும்மா சூப்பராக இருக்குங்க. நம்மளுக்கு சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.